கங்கை கொண்ட சோழபுரம் இதை உருவாக்கினவர் முதலாம் ராஜேந்திர சோழன். அதாவது ராஜராஜ சோழனினுடைய மகன் ராஜேந்திர சோழன், அவர் தான் வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தையே உருவாக்கியிருக்கிறாரு. இது ஜெயங்கொண்டம் வட்டத்தில் இருக்குது, பெரம்பலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அந்த வட்டத்தில் தான் கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் இருக்குது. கிட்டத்தட்ட இது வந்து இரண்டாவது தலைநகரமாக இருந்திருக்கு. ஏன்னா தஞ்சாவூர் முதல் தலைநகரம்னா இரண்டாவது தலைநகரமாக கங்கை கொண்ட சோழபுரம் இருந்திருக்கு. 250 ஆண்டுகள் வந்து இரண்டாம் தலைநகரமாக கங்கை கொண்ட சோழபுரத்தை வைத்திருந்திருக்காங்க. இதில் இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் இரண்டு மதிர் சுவர்களை கொண்ட ஒரு அரணாக இந்த நகரத்தில் விளங்கியது. அதே போல் மாளிகை மேடு இருக்கு இல்லையா, மாளிகை இருந்த பகுதி, அந்த மாளிகை மேட்டு பகுதியில் நடத்தப்பட்டது ஒரு அகழாய்வு. அதில் தான் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் கிடைக்குது. மாளிகை மேட்டில் குறிப்பாக அழகன் ஆராய்ச்சி சென்றதில் தான் அந்த சுட்ட செங்கற்களால் அந்த மாளிகை, சுட்ட செங்கற்களால் அந்த மாளிகை மதில் சுவர்கள் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த சுட்ட செங்கல் இருக்குல்ல, அதனுடைய பருமன் என்னன்னு கூட கொடுத்துருக்காங்க, 1.10 சென்டிமீட்டர் பருமன் கொண்டது. சரி, செங்கலுடைய பருமன் இப்போ அடித்தளத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கருங்கல் தூண் வந்து இருந்திருக்குன்னு சொல்லப்படுது. அந்த மாளிகையினுடைய அடித்தளத்தில் தூண்கள் இருக்குல்ல, அந்த கருங்கல் தூண்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து 2 மீட்டர் இடைவெளிக்கு தூண் வந்து நட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருந்த மாளிகையை பற்றி தான் இந்த செய்தி கொடுக்குது. இப்போ அதே இடத்துல வேற என்னெல்லாம் கிடைச்சிருக்கு அகழ்வாராய்ச்சி பண்ணதுலன்னு கேட்டால், குவாட்ஸ் மணிகள் கங்கை கொண்ட சோழபுரத்தில் அகழ்வாராய்ச்சி பண்ணி எடுத்திருக்காங்க. தந்த பொருட்கள் இன்னொன்று வந்து சங்கு வளையல்கள், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம் அகழ்வாராய்ச்சியில் கிடைச்சிருக்கு. கூரை ஓடுகள் கூட கங்கை கொண்ட சோழபுரம் அகழ்வாராய்ச்சியில் கிடைச்சிருக்கு. இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் மிக முக்கியமானது என்னன்னு கேட்டால், சீன பானை ஓடுகள் இருக்கு இல்லையா, அந்த சீன பானை ஓடுகள் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த சீன பானை ஓடுகளை வச்சு நம்ம என்ன சொல்கிறோம்னா, சீனர்களுக்கும் சோழர்களுக்கும் இடையே வாணிக தொடர்பு கிபி 11-12 நூற்றாண்டில் இருந்ததுங்கிறது இந்த இடத்துல தெளிவாகுது. பழையாறை, இந்த பழையாறை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிபி 840 விஜயாலயன் வந்து பழையாறையில் தான் தங்கி இருக்கிறாரு, வாழ்ந்திருக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது விஜயாலய சோழன் பிற்கால சோழ மரபை வந்து தோற்றுவித்தவர். அவர் தஞ்சாவூரை முத்தரையர்களிடம் இருந்து கைப்பற்றினார், பிற்கால சோழ வம்சத்தை தோற்றுவித்தார்னு படிச்சிருப்பீங்க. அப்படி இருக்கும்போது அந்த பழையாறை என்னும் இடம் வந்து விஜயாலய சோழன் காலத்தில் தான் பழையாறை தான் வந்து தலைநகரமாக இருந்திருக்குது. அங்கே தான் வந்து விஜயாலய சோழன் வாழ்ந்தாருங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த பழையாறை பிறகு எப்போது வந்து இரண்டாவது தலைநகரமாக மாறிடுச்சு. காரணம் என்ன, இரண்டாவது தலைநகரமாக மாறுதுன்னா அப்போ முதல் தலைநகரம் வேற ஏதோ இருந்திருக்குது. அதுதான் என்னன்னு கேட்டால் தஞ்சாவூர்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த தஞ்சாவூரை தலைநகரமாக முதல் தலைநகரமாக உருவாக்குனது யாருன்னு கேட்டாக்க, சுந்தர சோழன்னு நம்ம சொல்லுவோம். அந்த சுந்தர சோழன் யாருங்க, அவருடைய இன்னொரு பேர் என்னங்க அப்படின்னு கேட்டாக்க, இரண்டாம் பராந்தகன்னு நம்ம அவரை சொல்லுவோம். இவரை தெரியும் உங்களுக்கு, இரண்டாம் பராந்தகன்னா யாரு, சுந்தர சோழன்னா யாரு, சுந்தரம் அப்படின்னா அழகுன்னு அர்த்தம், அழகா அழகு சுந்தரமா இருப்பார் அவரு, மன்மதன் மாதிரி. அதனாலதான் சுந்தர சோழன் அவருக்கு இன்னொரு பேரு. இவர் யாரு, இவருடைய பையன்தான் அந்த ராஜராஜ சோழன், தஞ்சாவூர் கட்டினார் இல்லையா ராஜராஜ சோழன், அவருடைய அப்பா தான் இந்த சுந்தர சோழன்னு நம்ம சொல்றோம். அப்ப இந்த சுந்தர சோழன் தஞ்சாவூரை தலைநகரமா மாத்திட்டாரு, இதை இரண்டாவது தலைநகரமா பழையாறைய அமைச்சிட்டாரு. இப்ப அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா இந்த சுந்தர சோழன் அவருடைய பொண்ணு தான் யாரு, குந்தவை. இவருடைய பையன்தான் ராஜராஜ சோழன் அப்படின்னா இன்னொன்று குந்தவை சொல்றோமா இல்லையா. அந்த குந்தவை வாழ்ந்த இடமும் எதுன்னு கேட்டா பழையாறை அரண்மனையில தான் அவங்களும் வாழ்ந்தாங்க. அப்படிப்பட்ட பழையாறை இப்போ அந்த மாட மாளிகைகள் எல்லாமே இடிஞ்சு போய் கிடக்குது. அதில் அகழ்வாராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. அங்கே வந்து சில விஷயங்கள் கிடைச்சிருக்கு, அது என்னன்னு பார்ப்போம். இந்த பழையாறை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கும்பகோணம் இருக்கு இல்லையா, கும்பகோணத்தில் வந்து ஒரு 7 கிலோமீட்டர் தான் பழையாறை, போய் கூட பார்க்கலாம் நீங்கள். இந்த பழையாறையில் எந்த இடத்துல வந்து அகழ்வாராய்ச்சி செஞ்சுருக்காங்கன்னா, நந்தன்மேடுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் அகழ்வாராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. பழையாறை பாப்பா பழையாறை பேப்பே பெருங்கல் கால தாழிகள் வந்து கண்டெடுக்கப்பட்ட இடம். பெருங்கல் கால தாழிகள் என்று சொல்லும்போது பெருங்கல் காலத்தை சேர்ந்த கருப்பு அதே சமயம் சிவப்பு பானை ஓடுகள் பழையாறையில் கிடைச்சிருக்கு. சரி, இந்த பானை ஓடு மட்டும்தான் கிடைச்சிருக்குதா அப்படின்னு கேட்கும்போது, இன்னொன்று மத்திய காலத்தை சார்ந்த சிவப்பு கருப்பு பானை ஓடுகளும் பழையாறையில் கிடைச்சிருக்கு. அடுத்தது பீங்கான் ஓடுகள் இருக்கு இல்லையா, அந்த பீங்கான் ஓடுகளும் பழையாறையில் கிடைச்சிருக்குன்றது குறிப்பிடத்தக்கது. இன்னொன்று பழையாறையில் வளையல் கிடைச்சிதா இல்லையா, வளையலும் கிடைச்சிதுங்க. என்ன மாதிரி வளையல் பழையாறையில் கிடைச்சிதுன்னு கேட்டால், ஒன்று சங்கு வளையல், இன்னொன்று கண்ணாடி வளையல், இதெல்லாம் வந்து பழையாறையில் கிடைச்சிருக்கு. அதே சமயம் இந்த காதில் போடுவாங்கள்ல காதணி,
நாணி காதணி, சுடு மண்ணில் செஞ்ச காதணி. அதே போல் சுடு மண்ணில் செஞ்ச அந்த மூக்குக்கு போடுறாங்களே கெண்டி மூக்குகளும், இது எல்லாமே பழைய அறையில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இப்போ ராஜேந்திர சோழனுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டோம்னாக்க பழைய அறை இரண்டாம் தலைநகரமாக இருந்ததுன்னு நம்ம சொல்கிறோம். அதே சமயம் ராஜேந்திர சோழனுக்கு பிறகு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஏன்னா ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்தை உருவாக்கிட்டாரு, அதனால கங்கை கொண்ட சோழபுரம் வந்து இரண்டாவது தலைநகரமாக மாறிடுச்சு. சரி, இப்போ இங்கே வந்து கண்ணனூர் கொடுத்துருக்காங்க. கண்ணனூர் எடுத்துக்கிட்டோம்னாக்க கிபி 13 என்ன சொல்கிறோம், கிபி 13 என்று நம்ம சொல்கிறோம். ஏன்னா அந்த கிபி 13-14 தான் அது வந்து மிக முக்கியமான ஒரு நகரமாக இருந்திருக்குது. என்ன சார் அந்த கண்ணனூர் கண்ணனூர்னு சொல்கிறீங்க, அந்த கோழிக்கூடு கண்ணனூர்னு சொல்லி கேரளாவில் படிப்போமே அதுவா அப்படின்னு கேட்காதீங்க. அது கிடையாது. இங்கே இருக்கிற கண்ணனூர் எதுன்னு கேட்டால் சமயபுரம் இருக்கு இல்லையா, திருச்சிக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சமயபுரம். இந்த சமயபுரம் கண்ணனூரை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்குறோம். ஏன்னா கிபி 13-ஆம் நூற்றாண்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹொய்சாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னர்கள் இருக்காங்கல்ல, அந்த ஹொய்சால மன்னர்களினுடைய தலைநகரமாக இருந்தது தான் இந்த கண்ணனூர், சமயபுரம் என்று சொல்லக்கூடிய கண்ணனூர், திருச்சி சமயபுரம் அதே தான். சரி, இந்த கண்ணனூருக்கு ஒரு அகழ்வாராய்ச்சி அதை பண்ணியிருக்கிறாங்க. அப்படி பண்ணும்போது என்ன தெரிய வருது அப்படின்னு கேட்டாக்க, கண்ணனூருக்கு வந்து தண்ணீர் கண்ணுலேருந்து தண்ணி வருது அமைச்சுக்கலாம். கண்ணனூருக்கு தண்ணீர் கொண்டு வரப்பட்ட பழைய கால்வாய் பகுதியை கண்டறிவதற்காக அகழாய்வு நடத்தியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த அகழாய்வில் இன்னும் சில விஷயங்களும், அந்த சமயபுரத்தில் இன்னும் சில விஷயங்களும் கிடைக்குது. அந்த சமயபுரத்தில் சிவப்பு வண்ணம் பானை ஓடுகள் கிடைக்குது, சீன பானை ஓடுகளும் சமயபுரத்தில் கிடைக்குது. அதே சமயம் சுடு மண் இருக்குல்ல அந்த மணிகள் கிடைக்குது, கண்ணாடி வளையல்கள் கிடைக்குது. இது பழைய அறையிலையும் கண்ணாடி வளையல்கள் சங்கு வளையல்கள் படிச்சிருப்பீங்க. இங்கே வந்து கண்ணனூரில் கண்ணாடி வளையல்கள் கிடைச்சிருக்கு, குறிப்பிடத்தக்கது. இந்த கண்ணு தெரியலையா, இரும்பு ஆணி கிடக்குது கண்ணு தெரியலையா, சரி இரும்பு ஆணிகள் பார்த்தீங்கன்னா கண்ணனூரில் கிடச்சிருக்கு. கண்ணனூர்னா சமயபுரத்தில் கிடச்சிருக்கு. மத்திய காலத்தை சார்ந்த அந்த கூரை ஓடுகளும் கண்ணனூரில் கிடைத்தது, கூரை ஓடுகளும் சமயபுரத்தில் அதாவது கிடைத்தது. அந்த ஆய்வினுடைய வெளிப்பகுதியில் நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு கேட்டாக்க, அந்த கட்டப்பட்ட அந்த பகுதியாக இருக்கட்டும் கால்வாய் பகுதியாக இருக்கட்டும் இது எல்லாமே கிபி 13-14 சார்ந்ததாக சொல்லப்படுது. ஸ்ரீரங்கம் இது எங்கே இருக்கு, திருச்சி, அதாவது சோழர்களினுடைய சங்ககால சோழர்களினுடைய தலைநகரம் திருச்சி உறையூர் நம்ம படிச்சிருக்கோம். அது மாதிரி எப்படியே தான் சோழர்கள் தான் முக்கியமானவங்க திருச்சி பொறுத்த வரைக்கும். சரி, இந்த திருச்சியில் இருந்து கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் சார் இருக்குது அப்படின்னா 12 கிலோமீட்டர் தாங்க. அங்கே தான் வந்து ஸ்ரீரங்கம் கோவில் இருக்குது. காவேரி ஆத்தங்கரையில் அழகாக அமைஞ்சிருக்கும் அந்த ஸ்ரீரங்கம் கோவில். இங்கே உள்ள அந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் வளாகத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 ஆண்டுகளில் அகழாய்வு நடைபெற்றிருக்கு. 1 2013-14 ஒரு அகழாய்வு, இன்னொன்று 2014-15 ஒரு அகழாய்வு. ரெண்டாக நீங்கள் அதை பிரிச்சுக்கணும். இந்த 13-14 நடந்த அகழாய்வு எங்கன்னு கேட்கும்போது குறிப்பாக சொல்லணும், ஆயிரங்கால் மண்டபம் இருக்குல்ல அந்த கோவிலே, ஆயிரங்கால் மண்டபம் ஸ்ரீரங்கம் கோவில் இருக்குது. ஆயிரங்கால் மண்டபத்தினுடைய அதிட்டானத்தில் அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் அகழ்வாராய்ச்சி நடந்தது. அடுத்ததான் 2014-15 எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஆயிரங்கால் மண்டபத்தினுடைய மையப்பகுதியில் ஒரு மண்டபம் இருக்குது, அதுதான் பெருமாள் மண்டபம்னு சொல்லுவோம். அந்த பெருமாள் மண்டபத்திலுக்கு கீழ்ப்பகுதியில் என்ன பண்ணுறாங்க, அகழ்வாராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. சரி, இதை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த ஸ்ரீரங்கம் கோவில் வந்து 108 வைணவத்தலம் சொல்லுவோம் இல்லையா, அதில் வந்து ஒரு முக்கியமான திருஸ்தலம். ஏன்னா வைணவர்கள் பெருமாளை தான், ஸ்ரீரங்கநாதர் பெருமாளை தான் வந்து வழிபடுவாங்க, அது தெரியும். சரியா, இப்போ 2013-14 நடந்த அகழ்வாராய்ச்சியை பற்றி ஒரு சின்ன செய்தி சொல்லிடுவோம், அதுலேருந்து என்ன கிடைச்சிதுங்கிற செய்தியை நம்ம பார்த்துருவோம். அப்படி பார்க்கும்போது ஆயிரங்கால் மண்டபத்தினுடைய புடைப்பு சிற்பங்களை வெளிக்கொணர்வது தான் இதனுடைய முக்கியமான நோக்கம். அப்படி பார்க்கும்போது என்ன புடைப்பு சிற்பம் வந்து ஆயிரங்கால் மண்டபத்தினுடைய அடித்தான பகுதியிலிருந்து எடுத்திருக்காங்கன்னு கேட்டாக்க, ஒரு யானை சிற்பம் இருக்குது, அதுக்கு பின்னாடி ஒரு வீரன் வந்து நிற்கிற மாதிரி இருக்குது. அவன் இந்த வீரன் வந்து என்ன வச்சிருக்கான் அப்படின்னு கேட்டால், அங்குசம் போன்ற ஆயுதத்தினை கையில் பிடித்தவாறு நின்ற நிலையில இருக்கான். அந்த யானைக்கு பின்னாடி நின்றுகிட்டு இருக்கான் கம்பீரமா. இது எதை வந்து இந்த இடத்துல காட்சிப்படுத்துது அப்படின்னா, யானையை அடக்கும் நிலையில இருக்குது இந்த காட்சி. இதைத்தான் வந்து 2013-14 அகழ்வாராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும்தான் கண்டுபிடிச்சாங்களா, எக்ஸாம்பிளுக்கு அது ஒன்று சொல்லியிருக்கேன், இன்னமும் இருக்கு. அதாவது அந்த மண்டபத்தினுடைய, ஆயிரங்கால் மண்டபத்தினுடைய அதிட்டானத்தில் இன்னும் சிலதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. என்னன்னு கேட்டால், அரசியர் உட்பட பல்வேறு அந்த சிற்ப தொகுதிகள் வந்து காணப்பட்டதுன்றது குறிப்பிடத்தக்கது. 2014-15 அகழ்வாராய்ச்சி பண்றாங்க பாருங்க. இதுல வந்து அந்த ஆயிரங்கால் மண்டபம் இருக்கு இல்லையா, அதனுடைய மைய பகுதிக்கு
கீழே எடுத்துக்கிட்டீங்கன்னா அதான் வந்து மையப்பகுதியில் பெருமாள் மண்டபம் ஒன்று இருக்கு. அந்த பெருமாள் மண்டபத்தை வச்சுக்கோங்க, அந்த மண்டபத்துக்கு கீழே தான் ஆராய்ச்சி அகழ்வாராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. இதுல என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சக்கரத்துடன் குதிரை வந்து அப்படியே இழுத்து போற மாதிரி ஒரு காட்சி வந்து அந்த இடத்துல நமக்கு கிடைச்சிருக்கு. இப்ப 2013-14 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யானை நிக்கிற மாதிரியும் அதுக்கு பின்னாடி வீரன் நிக்கிற மாதிரியும் இருந்துச்சுன்னு சொல்லி சொல்றோம். இப்போ 14-15 கண்டுபிடிச்சது என்னன்னு கேட்டா, பெருமாள் மண்டபத்துக்கு கீழே சக்கரத்துடன் குதிரையை இழுத்துட்டு போற மாதிரி இருக்குதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது என்ன, இந்த இடத்துல என்ன ஒரு பிரச்சனை இருந்திருக்கு அப்படின்னா, அந்த சிமெண்ட் போட்டு என்ன பண்ணிட்டாங்க, அந்த தரையை வந்து மூடிட்டாங்க. அதனாலதான் அந்த சிமெண்ட்டை நீக்கினதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியுது, அங்க அகழாய்வு செஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது. அந்த சிமெண்ட் பகுதி முழுவதும் நீக்கி பார்க்கும்போது இந்த குதிரை சக்கரம் சொல்றோம் இல்லையா, அந்த சக்கரத்தினுடைய அந்த முழு பகுதியும் தெரியுது. குதிரையினுடைய சிற்பமும் அழகாக முழுமையா நமக்கு வெளிப்படுது. இந்த அகழாய்வு தான் 14-15 நடந்திருக்குது.